இதுதான் என் முடிவு. இனிமே ஊர்க்காரங்க யாருமே நாடகம் பார்க்க போக கூடாது. தொழில் நடக்கலன்னா பசங்க சோத்துக்கு வழி இல்லாம தானா கூடாரத்தை காலி பண்ணிட்டு புறப்படுவானுங்க. கட்டுப்பாட்டை மீறி ஊர்ல எவனாவது நாடகம் பார்க்க போனா அவனை ஊரை விட்டு ஒதுக்கி வச்சிடணும். இன்னும் ஒரு 15 நாள் கெடு வைப்போம். அதுக்குள்ள அவனுங்க கொட்டகை காலி பண்ணலன்னா நாம எல்லாருமா சேர்ந்து கொட்டகை தீ வச்சு கொளுத்திடுவோம். எல்லாருக்கும் சம்மதம் தானே? அம்மா தாயே ராபிச்ச போடுங்கம்மா. அம்மா தாயே யோ நில்லு. ஏம்மா முந்தா நாள் ராத்திரி வெளியில வச்சு சொம்ப காணலன்னு சொன்னீல்ல? ஆமாப்பா மறந்தே போச்சு. இந்த ராபிச்ச வர நேரம் பார்த்துதான் காணாம போச்சு. ஒருவேளை இவன் தான்ப்பா திருடி இருக்கணும். நான் எடுக்கல, நான் எடுக்கல, திருட நான் எடுக்கல, திருட எடுக்கல. போலாம். பொறுக்க மாட்டேன்னு உங்களுக்கு நல்லாவே தெரியும். ஒரு நிமிஷம் புத்தி பதிலிச்சு போய் இந்த மாதிரி பண்ணிட்டேன். என்ன மன்னிச்சிருங்க. நாளைக்கு நம்ம நாடகம் நடத்துறோம், வண்டி கட்டி விளம்பரம் பண்ணுங்க. தம்பி இன்னைக்கு இருக்கிற சூழ்நிலையில யாருமே நாடகத்தை பார்க்க வரமாட்டாங்களே. இந்த பாருங்க, ஊரு கட்டுப்பாடை விட இந்த நாடகத்து மேல நாம வச்சிருக்க நம்பிக்கை தான் எனக்கு பெருசு. இந்த அற்புத கலையால நாட்டையே நம்ம வழிக்கு கொண்டு வரலாம் நினைக்கிறப்ப இந்த ஊரையா கொண்டு வர முடியாது? இந்த பாருங்கண்ணே, நாம எடுத்த முடிவுல நாம ஜெயிச்சு காட்டுவோம். பெரியோர்களே, தாய்மார்களே, உங்கள் அபிமான அகரமுத்தன் அவர்கள் வேஷம் கட்டி பாடி நடிக்கும் மதுரை வீரன் நாடகம் இன்று இரவு நடைபெறும். மறந்து விடாதீர்கள், மறந்தும் இருந்து விடாதீர்கள். காணாத நடிப்பு, தேரான இசை, தெள்ளுதமிழ் பாடல், அத்தனை நிறைந்த ஓவியம். என்னையா ஊர் கட்டுப்பாடு நடத்துறாங்களா? அதையும் பாத்துருவோம். உலம் அகில ஒரு காட்சி, உணர்ச்சி மிக்க ஒரு காட்சி, சிந்திக்க வைக்கும் நிகழ்ச்சிகள், சிலிர்ப்பூட்டும் அதிர்ச்சிகள், அத்தனையும் நிறைந்த ஓவியம் எங்கள் மதுரை வீரன் நாடகம். என்ன அப்படி பாக்குறீங்க? பைத்தியகாரன் சொத்து கைக்கு வந்தாச்சு. இனி தாமதிக்கிற ஒவ்வொரு நிமிஷமும் நமக்கு தான் ஆபத்து. சரியா சொன்ன. பெரியோர்களே, தாய்மார்களே, உங்கள் அபிமான அகரமுத்தன் வேஷம் கட்டி பாடி நடிக்கும் மதுரை வீரன் நாடகம் இன்று இரவு நடைபெறும். கண்டு களிக்க தவறாதீர்கள். இந்த பசங்களுக்கு திரும்பவும் நாடகம் நடத்துற அளவுக்கு துணிச்சல் வந்துருச்சா? நமக்கு நேரம் நல்லா இருக்குப்பா. என்ன சொல்ற? நம்ம ஊர்காரங்களை இன்னைக்கு ராத்திரி நாடகம் நடத்த விடாம தடுக்க அங்க அனுப்பிடுறேன். எல்லாருடைய கவனமும் அங்க இருக்கும். இங்க நம்ம பைத்தியக்கார பாலுவுக்கும் அபிராமிக்கும் கல்யாணத்தை முடிச்சிருவோம். கல்யாணத்தை நீங்க கவனிச்சிங்க. இன்னையோட அந்த அகரமுத்து கதைக்கு நான் முடிவு கட்டுறேன். இதுக்கு முடிவு நான் தான் சொல்லணும். இந்த பெருமாள்புரம் பூபதி ராஜா சொன்ன வார்த்தை எதுவுமே பொய்யா போகக்கூடாது. கணக்கு, அந்த அகரமுத்த இருக்கிற இடம் உனக்கு நல்லாவே தெரியும் இல்ல? தெரியுங்க. வணக்கம். வணக்கங்க ஐயா. நீங்க பெருமாள்புரம் பூபதி ராஜான்னு கேள்விப்பட்டிருக்கீங்களா? ஆமாங்க. அது நான் தான். உள்ள வாங்க, உள்ள வாங்க, வாங்க. அண்ணே, இன்னைக்கு நமக்கு வாழ்வா சாவாங்கிற பிரச்சனை. பசியும் பட்டினியுமா கடந்து வறுமையில வாடி நம்ம முன்னோர்கள் வளர்த்த நாடக கலை இது. இன்னைக்கு நம்ம நடத்த போற நாடகத்தை பாக்குறதுக்கு
யார் வந்தாலும் சரி வரலைனாலும் சரி, இல்ல நாடகம் நடந்துகிட்டு இருக்கும் போது நம்ம உயிருக்கு ஆபத்து வந்தாலும் சரி, நாடகத்தை நடத்தி முடிக்காம கட்டுன வேஷத்தை நம்ம யாரும் கலைக்க கூடாது. இது நம்ம நாடக தந்தை சங்கரதாஸ் சுவாமிகள் மீது சத்தியம். நீ சீக்கிரம் வேஷத்தை கட்டு, பெருசு பெட்டி வாங்கப்பா, வாங்க வாங்க. அண்ணே இன்னும் கொஞ்ச நேரத்துல அபிராமி அந்த பைத்தியக்கார பாலுவுக்கு கல்யாணம் பண்ணி வைக்க போறாங்க அண்ணே. கொடி வார்த்தை பேசும் கிளி வாடும் சூழ்நிலையே, நீயும் நானும் குளிர் நீரும் மீனும் என தேரும் நாளிடுதான், காலம் தோறும் விழினாலும் சேரும் என காதல் தீர்ப்பெழுது, தூக்கம் ஏது உனை தீண்டிடாது என்னை தாக்கும் ராப்பொழுது, மாறாய் பனிப்பூவாய் உனை விழியில் சுமந்து நடப்பேன், வந்தால் கிடம் தந்தால் உந்தன் மடியில் விழுந்து கிடப்பேனே. நூறாண்டு வாழும் காதலிது, நாள்தோறும் பாடும் பாடலிது, மனதில் உருவானதே நதியில் உருவாகும் நீரின் ஓட்டங்கள் விழியில் உருவானதே, இதழ்கள் பரிமாற இதயம் பசியாற நான் தொடும் தாமரையே, முகில்கள் மறைத்தாலும் மோகம் குறையாது வான் தொடும் கூன்பிறையே, காலமும் வாழ்வது காதலடி காதலுக்கே இல்லை சாதலடி, காலமும் வாழ்வது காதலடி காதலுக்கே இல்லை சாதலடி, தடுப்பவர் வந்தாலும் காதல் ஆவேசம் பிடிப்பதை விடாதடி, தரையினில் என்னாலும் நீல ஆகாயம் தவறியும் விழாதடி, காதலியே கண்மணியே கூண்டை விட்டு வாமணியே ஆனந்தவா
நீ பறந்திடவா. படிதாண்டி வந்ததுக்கு காரணமே நீ தாண்டா. அவ பொணத்துக்கு நீ தாலி கட்டினாலும் என் பொண்ண நீ தொட்டுட்ட. என்னைக்காவது ஒரு நாள் உன்னை வெட்டி கொல்லாம நான் விட மாட்டேன். அகரமுத்தா, உன் சாவு என் கையில தான், என் கையில தான்டா. அகரமுத்தா, என்ன நீ இங்க எதிர்பார்க்கல? வாழ்க்கைன்ற வரவு செலவு கணக்குல உனக்கு கொடுக்க வேண்டிய பாக்கி நிறைய இருக்கு. அத நீ வாங்கிக்காம இங்கிருந்து போக விடமாட்டேன். அபிராமி, நீ அகரமுத்தனை விரும்புறத உங்க அப்ப ஏத்துக்கல, உங்க அண்ணன் ஏத்துக்கல, ஏன் இந்த ஊரே ஏத்துக்கல, ஆனா நான் ஏத்துக்கிறேன்.
ஏன் தெரியுமா? இந்த அகரமுத்தனை நல்லா தெரிஞ்சவன் இந்த ஊர்லயே நான் மட்டும்தான். அகரமுத்தா, என் சந்தேகத்துக்கு பலியான என் பொண்ணுக்கு மண்டபம் கட்டி ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் நீ கும்பிட்டு போறத நான் தெரிஞ்சுக்கிட்டேன். அவளோட சேர்ந்து வாழ முடியலனால் அவளுடைய நினைவுகளோட சேர்ந்து வாழற உன்னை கையெடுத்து கும்பிடுறப்பா. அகரமுத்தா, நீ ஒன்னு யோசிக்காத, என் பொண்ணத்தான் உன்னோட சேர்த்து வைக்க முடியல. இந்த பொண்டையாவது உன்னோட சேர்த்து வச்சு நான் செஞ்ச பாவங்களுக்கு பரிகாரம் தேடிக்கிறேன். தயவு செய்து இவளை ஏத்துக்க, நீ சந்தோஷமா இருக்கணும். என்னடா வேடிக்கை பாக்குறீங்க, வெட்டி தள்ளுகடா. ஏற்கனவே நான் ஒரு கொலகாரன், இந்த ஊரையே வெட்டி சாச்சாலும் எனக்கு தண்டனை ஒண்ணுதான். யாராவது அவங்கள தடுக்க நினைச்சுங்க, இங்க ரத்த அறை ஓடும். மரியாதையா விலகி நில்லுங்க, விலகி நில்லுங்கடா. நீங்க போங்க. ஊரெல்லாம் பாட்டு தான் உள்ளத்தை மீட்டுது.